viewers அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாரும் ஒரு போன்ல போட்டோ எடுத்தோம்னா, தப்பிதவரை நம்ம ட்ரிப் போயிட்டு போட்டோன்னு எடுத்தோம்னா, அந்த போட்டோஸை சென்ட் பண்ணும்போது வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணா அதோட குவாலிட்டி குறைஞ்சிரும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்ஸ்அப் பண்ண சொல்லுவோம், இல்லாட்டி ப்ளூடூத் பண்ணுவோம், இந்த மாதிரி பல விஷயங்களை ட்ரை பண்ணுவோம். பட் இந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம எடுத்த போட்டோ வந்து எடுத்த குவாலிட்டிலேயே உங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே இருக்கு. அது வாட்ஸ்அப்லயே சென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாம இருக்கு. அது எப்படி அதே குவாலிட்டியில சென்ட் பண்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோ. பல பேருக்கு இந்த வீடியோ வந்து தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத நண்பர்களுக்காக இந்த வீடியோ கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மறந்துடாம பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அதிகமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, எங்கேயாவது ட்ரிப் போனோம்னா ஒரு நல்ல போன் இருக்க ஃப்ரெண்டோட போன்ல தான் போட்டோஸை எடுப்போம். எடுத்ததுக்கு பிறகு அதை சென்ட் பண்றதுக்கு நம்ம படாத பாடுபடுவோம். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, அதே குவாலிட்டியில வந்து நம்மளுக்கு போட்டோஸ் கிடைக்கணும்னா ஒன்னு இமெயில் பண்ணணும், இல்லாட்டி கேபிள் மூலமா கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணி நம்ம போனுக்கு எடுக்கணும். இது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை காரணமாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, ரெசல்யூஷன் குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. இந்த ரெசல்யூஷன்ங்கிறது வந்து ரொம்பவுமே முக்கியம். அது ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போட்டோட குவாலிட்டியை வந்து ரெசல்யூஷன் தான் தீர்மானிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ரெசல்யூஷன் குறைஞ்சி கிட்டத்தட்ட நம்ம ஒரு போன்ல போட்டோ எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 MB இல்லாட்டி 10 MB அளவுக்கும் போட்டோஸ் வருது இப்ப. சோ அந்த போட்டோ வந்து கிட்டத்தட்ட ஒரு KB கணக்குல தான் வாட்ஸ்அப்ல சென்ட் ஆகும் போது நம்மளுக்கு சென்ட் ஆகி வரும். சோ அதுல வந்து நம்மளுக்கு ஜூம் பண்ணாலும் அந்த அளவு குவாலிட்டியா நம்மளுக்கு அந்த போட்டோஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. சோ ஒரிஜினல் ரெசல்யூஷன்ல நம்மளுக்கு அந்த போட்டோஸை எடுக்கணும்னா வாட்ஸ்அப்ல எப்படி சென்ட் பண்ணணும்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்பவுமே ஒரு முக்கியமான வீடியோஸ். ஸ்மார்ட் போன்ல பெரிய பெரிய விஷயங்களை சொல்லித்தர எல்லாரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி தராம விட்டுறாங்க. மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸ்மார்ட் போன்ல இருக்க சின்ன சின்ன விஷயங்களை தேடி உங்களுக்காக நான் வீடியோஸ் கட்டாயம் அப்லோட் பண்றேன். சோ இன்னைக்கு வாங்க பார்க்கலாம் எப்படி நம்மளுடைய போட்டோஸை வந்து டாக்குமெண்டா நம்ம சென்ட் பண்றது. ரொம்பவுமே ஒரு முக்கியமான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தெரிஞ்ச விஷயம் தான், வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி நம்ம நார்மலா ஒரு போட்டோ சென்ட் பண்ணோம்னா இந்த அட்டாச் பட்டனை தான் கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணோம்னா பல ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நம்ம ஃபோட்டோ சென்ட் பண்ணுறதுனா ஜஸ்ட் கேலரியை கிளிக் பண்ணி நம்ம ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கேலரியை கிளிக் பண்ண போகிறதுல நம்ம இன்னொரு விஷயத்தை கிளிக் பண்ண போகிறோம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்ட்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை தான் நம்ம இப்போ கிளிக் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வாரது எல்லாமே பிடிஎஃப்ல இருக்க டாக்குமெண்ட்ஸ் தான் வரும். இப்போ கேட்கலாம், இதில் எப்படி ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுறது? இது ஃபுல்லாக ஷோ பண்ணுறது எல்லாமே டாக்குமெண்ட்ஸாக இருந்தால், அதாவது பிடிஎஃப் இல்லாட்டி வேர்ட் டாக்குமெண்ட்ஸாக இருந்தால் நம்ம எப்படி அதில் ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ப்ரௌஸ் அதர் டாக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்க போன்ல இருக்க போட்டோஸ் கூட டாக்குமெண்டா ஷோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது வீடியோவா இருந்தாலும் அதே ரெசல்யூஷன்ல உங்களுக்கு சென்ட் பண்ணணும்னா இந்த டாக்குமெண்ட் மூலமா சென்ட் பண்ணா உங்களுக்கு அதே ரெசல்யூஷன்ல உங்களுடைய ரிசீவரும் ரிசீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ ஒரு போட்டோவை வந்து நம்ம டாக்குமெண்டா சென்ட் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தான் சென்ட் ஆகும். அது வந்து நம்மளுக்கு ப்ரிவியூ வராது. அதாவது டாக்குமெண்ட் ஒன்று சென்ட் ஆகிற மாதிரியே தான் வரும். இப்போ நான் ஒரு டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணி சென்ட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோவை வந்து இப்படி கேட்பாங்க, சென்ட் திஸ் ஃபோட்டோ ஹரி அப்படின்னு கேட்டோன்னா நீங்கள் சென்ட் ஃபோட்டோ சென்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தா நார்மலாக நம்மளுடைய ஃபோட்டோஸ் சென்ட் ஆகிறதுக்கும் சில பல வித்தியாசங்கள் இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேலே இருக்க ஃபோட்டோஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது வந்து நான் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணது. ஸோ அது ஜஸ்ட் அப்படியே ஃபோட்டோஸ் நம்மளுக்கு ப்ரிவியூ கூட பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கிளிக் பண்ணால் கூட. பட் இந்த ஃபோட்டோவில் வந்து நம்மளுக்கு அந்த எந்த விதமான ப்ரிவியூவும் பார்க்க முடியலை. அதற்கான காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டாக்குமெண்ட்டாக சென்ட் ஆகியிருக்கு. இதில் ஒரிஜினல் ரெசல்யூஷன்லேயே தான் சென்ட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பார்க்கலாம் இந்த ஃபோட்டோ தான் சென்ட் ஆகுது. இந்த ஃபோட்டோ வந்து டாக்குமெண்ட்டாக கன்வெர்ட் ஆகி வாட்ஸ்அப் மூலமாக அங்கே போய் சென்றடையுதுன்னு கூட சொல்லலாம். இந்த முறை மூலமாக உங்களுடைய ஃபோட்டோஸை வந்து ஒரிஜினல் ரெசல்யூஷனில் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்பவுமே ஒரு நல்ல மெத்தட்னு சொல்லலாம். ரொம்பவுமே ஈஸியாக ஒரிஜினல் ரெசல்யூஷனில் உங்களுடைய ஃபோட்டோஸை சென்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான வீடியோவா இருந்திருக்கும். பல பேருக்கு இந்த வீடியோ ரொம்ப உதவியாக இருக்கும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இலவசமாக கிடைக்கும்னு கூட சொல்லலாம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.